தயவு செஞ்சுட்டாங்க என் அம்மா அப்பனா இறந்துட்டாங்க பஞ்சம் பழைக்கிறதுக்காக இங்க வந்த நீங்க பெரிய குடும்பம்னு சொன்னாங்க அதான் வந்த சரி சரி நான் உன்னை ஏத்துக்கிறேன் சரிமா சொல்லுங்க என்ன வேலை செய்யணும் லஞ்சுக்காக சாம்பார் கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீ வெறும் சாம்பார் மட்டும் வச்சா போதும் சரிங்கம்மா இப்பவே போய் செஞ்சிடுறேன் பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா யார் இவ சே மனசுக்கு தப்பா படுதே நீதான் அஞ்சலியா ஏ மாயா நீ இவ்வோ உடம்புக்குள்ளதான் இருக்கியா என்னம்மா ஒரு மை தடைச்சு போய் நிற்கிற இல்லை சார் ஒன்றும் இல்லை சரி நான் போகிறேன் குருஜிக்கு ஃபோன் பண்ணவோ சொல்லு என்ன ஆச்சு குருஜி எப்படியோ நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் குருஜி அது நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற மந்திர ஃபோனு சாதாரண ஃபோன் கிடையாது என்ன ஃபோன் குருஜி இது இந்த போன் மூலமா நீ எனக்கு மட்டும்தான் பேச முடியும் அது மட்டும் இல்ல அந்த அஞ்சலி உடம்புல இருக்கிற மாயா உன்னை வந்து பார்த்தாலும் அவ கண்ணுக்கு நீ யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நீ பேசுறது அவளுக்கு கேட்காது போன்ல பேசுறது சரி குருஜி நான் என் வேலைய ஆரம்பிக்கிறேன் என்ன பேசுறா இவன் ஒண்ணுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது இவன் போன்ல என்னதான் பேசுறா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது சரி குருஜி நான் வைக்கிறேன் யாரும் என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு